குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு பெனாங்லேயும் பௌர்ணமியை ஒட்டிய நாள் அன்னைக்கும், அதை தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங் அப்படின்ற பகுதியிலையும் ஒரு நாள் வகுப்பு பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை மலேசியாவை சார்ந்தவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து டைரக்ட் கிளாஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் உங்களது பெயரை தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை இழந்த பெண்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அழகான ஒரு கவிதை கூட ஒன்று இருக்குது, பெண்கள்னாவே மதிக்கத்தக்கவர்களும் அவர்கள் தான், பட் அதிகமாக பெயின் அனுபவிக்கிறது அவர்களாக தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு கவிஞன் அழகாக வந்து இதை எழுதியிருப்பாரு, காதலித்தவனை கைப்பிடித்தால் ஓடுகாலி, கைப்பிடித்தவன் கைவிட்டால் வாழாவிட்டி, கட்டிலாடியும் தொட்டிலாடாவிட்டால் மலடி, கைப்பிடித்தவன் இறந்து விட்டால் விதவை. அது என்னவோ பாவையருக்கு மட்டும்தான் படிக்காமலேயே இத்தனை பட்டங்கள் இந்த சமுதாயத்தில். அழகாக ஒரு கவிதை வேற எழுதியிருப்பார். அதாவது என்னன்னா, என்னதான் நம்ம பெண்களுக்கு ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட, பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, நம்ம இருக்கக்கூடிய நாட்டை தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம், பேசக்கூடிய மொழியை தாய்மொழின்னு தான் சொல்கிறோம், இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, இந்த மாதிரியான நதிகள் பெண்கள் பேரில் தான் வந்து ஓடுதே தவிர, மகாவிஷ்ணு, சுப்பிரமணி, சசிகுமார், கிருஷ்ணமூர்த்தின்னு எந்த ஒரு நதிகளும் ஓடுறதில்லை. என்னதான் இப்படி பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நாம் கொடுத்தாலும் கூட, பெண்களுடைய வலி அவஸ்தை என்பது மிகவும் அதிகமானது. குறிப்பாக இதில் வந்து கணவனை இழந்த பெண்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், டிவோர்ஸ் வாங்கினவங்களாக கூட இருக்கட்டும், அதிக பெயினை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும். குறிப்பாக இதை வந்து குழந்தைங்களை கையில் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிக லெவலில் மன அழுத்தங்களுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயும் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை நான் உங்களுக்கு அட்வைஸாக பண்ணல, இது ஒரு மிக சிறந்த உபதேசமாக பண்ணுறேன். இதை உங்களுக்கு நான் கன்சோல் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசலை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை நீ உணர்ந்துட்டீங்கன்னு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றது உங்களுக்கு புரிந்துவிடும். தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் இருந்தால்தான் என் வாழ்க்கையை நான் நல்லா வாழ முடியும், லவ்வர்னு எனக்கு ஒரு ஆம்பளை துணை இருந்தால் தான் நான் நல்லா வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. எத்தனையோ பெண்கள் கணவனின் துணை இல்லாமல், காதலனின் துணை இல்லாமல் சாதித்து காட்டிய பெண்கள் பல கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. யூ ஆர் நாட் அலோன், இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இருமணமும் ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடியதற்கு பேர் தான் திருமணம். ஆனால் அது அப்போதைக்கு திருமணத்தை அன்னைக்கு மட்டும்தான் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் பிரிஞ்சிடும். ஏன்னா இவங்களுக்கு 72,000 தாட்ஸ் ஓடுது, இவங்களுக்கு 72,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஓடுதுன்னா இவங்களாலேயே இவங்களை முதல்ல புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க போறாங்க. இதனால தான் ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, த உமன் அண்ட் மென் போத் இஸ் டு பி என்ஜாய்டு நாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, ஆணும் பெண்ணும் இருப்பதே இருவரும் அனுபவிப்பதற்காக மட்டும்தானே தவிர, இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவே முடியாதுங்கிறார். அது வந்து அது டிசைன்லே கிடையாதுங்கிறார். இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா, என்னதான் ஆணின் துணை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, உங்களுக்கு அப்படியே போதித்து விட்டார்கள், உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எத்தனையோ பெண்களை என்னால பார்க்க முடியுது, கல்யாணம் பண்ணாமையும் சரி, இல்ல கல்யாணமாய் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்ல கல்யாணமாய் கணவன் இறந்திருந்தாலும் சரி, பெண்கள் மிகுந்த மனதைரியத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். பட் அந்த சந்தோஷமா வாழணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மன லெவல்ல முதல்ல அவங்களோட துணை நமக்கு அவசியம் இல்லை அப்படின்ற அந்த தைரியத்துக்கு முதல்ல வரணும். திமிருத்தனத்துக்கு போயிடக்கூடாது. தைரியத்துக்கும் திமிருத்தனத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்னால பார்க்க முடியுது, அந்த கணவன் இல்லாம வளர்ந்து வரும்போது அந்த பெண் தன்மைக்கே உண்டான அந்த கெத்து, அந்த அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தைரியம் என்பது போக 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 திமிராக மாறி விடுகிறது. திமிராக மாறும்போது தான் அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி வரும். நான் ஒரு பொண்ணை அந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா, என்ன மாதிரி யாருமே பண்ணவே இல்லை தெரியுமா, இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டேன் தெரியுமா, அவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்லி அந்த திமிராக மாறும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த இடத்துல நீங்கள் லிமிட்டை நிச்சயமாக கடைபிடிக்கணும். அதாவது இந்த உலகம் என்பது 3 சக்திகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாயை என்பதே சக்தி அப்படின்றாங்க. சக்தி என்பது மாயை, மாயை என்பது சக்தி. என்னென்ன சக்தி? இச்சா சக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தி.
இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தி ஆகிய இந்த மூன்றையும் சேர்த்து சக்தின்றோம். அந்த சக்திக்கு பேர் தான் இடகலை அல்லது பெண் தத்துவம். பெண் தத்துவம் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே கிடையாது. ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்ன? இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் இல்லைன்னா என்ன? சிருஷ்டியே கிடையாது. சிருஷ்டினா என்ன? இந்த உலக இயக்கமே கிடையாது. இதனால்தான் வந்து நம்ம சித்தர் பெருமக்கள் என்ன சொன்னாங்க, 84 லட்சம் யோனி வேதங்களுக்கும் அவனே ஆசான், அவனே குரு, அவனே படைப்பாளின்றாங்க. 84 லட்சம் யோனி வேதங்கள்னா என்ன? அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு உண்டான ஒரு பாக்டீரியாவா இருக்கட்டும், எய்ட்ஸா இருக்கட்டும், கொரோனா வைரஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வைரஸா இருக்கட்டும், இல்ல எப்பேற்பட்ட உயிரினங்களாக இருந்தாலும் அதை படைத்தவன் அவன் தான். ஏன் அப்படின்னு இப்ப நீங்க கேட்காதீங்க. அப்ப ஏன் என்ன இறைவன் என்னை போட்டு பாடாப்படுத்துற, என்னை போட்டு ஏன் கொள்றாரு, என்னை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ற, அது பெரிய கால்குலேஷன். இப்ப அது போனீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு. இப்போதைக்கு பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பெண் என்பவள் அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டவள். மிக உயர்ந்த மகான்களுக்கே மிக உயர்ந்த அந்த பவரை கொடுப்பது பெண் சக்தி தான். ரமணகிரி சுவாமிகள் குட்லாடம்பட்டியில இருந்தவர் மனோன்மணி தாயை வணங்கினார். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அங்காள பரமேஸ்வரியை வணங்கினார். ஆதிசங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளை வணங்கினாங்க. இந்த மாதிரி எல்லா மகான்களுக்கும், எல்லா சித்த புருஷர்களுக்கும் மிக உயர்ந்த கட்டத்துல ஹெல்ப் பண்றது பெண் சக்தியான பெண் தான். பெண் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. அப்போ நீ இவ்வளோ பெரிய ஆற்றல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்பவள் தன்னுடைய தன்மையை உணர்ந்து அந்த தைரியத்துக்கு வரணும். நைட் எப்படி நான் தனியாக போகிறது, யாராவது என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என் பையனை யார் அப்படிலாம் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் உங்கள் மனம் காட்டக்கூடிய பயம், மாயை. நீங்கள் அதை கடந்து பயணம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, பல லட்சம் பல கோடி பெண்கள் கணவனின் துணை இல்லாமல், காதலின் துணை இல்லாமல், ஆம்பளை துணையே இல்லாமல், அப்பா துணை இல்லாமல் தைரியமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், எனக்கு வந்து இவ்வளவு நாள் அவரோட துணை இருந்தது, இப்ப அவர் இல்ல, இல்ல ஆண் துணையே இல்ல, நான் எப்படி அடுத்து போறேன். இந்த பயம் தான் உங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, வேற வழியே இல்லைன்னு நீங்க ஒரு இடத்துக்கு போய் நிக்கும் போதுதான் புதிதாக வழியே பிறக்கும். ரீசெண்டா நீ ஒருத்தங்க வந்து சந்திச்சிருந்தாங்க, கணவன் சரியில்லை, சுத்தமா சரியில்லை, என்னை வந்து இன்னொரு கல்யாணமும் பண்ணிட்டாரு, இப்ப நான் வந்து டிவோர்ஸ் பண்றதா வேணாமா, எனக்கு அவரால் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, அவங்க பேர் நான் சொல்ல விரும்ப, அவரால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டு, அப்புறம் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து, நான் டிவோர்ஸ் பண்ணலான்ற தன்மைக்கு வந்துட்டேன், இப்போ நான் நிம்மதியா இருக்கேன், ஆக்சுவலி டிவோர்ஸ் பண்ணலான்ற தன்மைக்கு வந்தோடனே அப்படின்ற அந்த மன நிம்மதிக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு இப்போ ஃபியூச்சர்ல அவர் இல்லாம நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் இப்ப இருக்கக்கூடிய வீடு அவர் எடுத்து கொடுத்துருக்கிறது தான், எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோ, நான் எங்க போறதுன்னு அந்த பயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பயத்தை முதல்ல தூக்கி குப்பையில போகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தைரியமாக ஒரு முடிவெடுத்து அந்த தன்மைக்கு போகும்போது இறைவன் உங்களை அப்படிலாம் கைவிட்டவே மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல குணத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்து வளங்களையும், அந்த பொருட்களையும், அந்த பொருளாதாரத்தையும், அனைத்தையும் இறைவன் அந்த சுச்சுவேஷனுக்கு போனாதான் கொடுப்பார். பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு போனாதான் நடக்கும். நீங்க முன்னாடியே உட்காந்து கால்குலேஷன் பண்ணீங்கன்னா நடக்காது. இந்த உலகம் நம்ம கால்குலேஷன் போட்டுருக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு போட்டா அது இஷ்டத்துக்கு டிசைன் டிசைனா போகுது. விச் மீன்ஸ் நாம் ஒன்று நினைக்க நிச்சயமாக தெய்வம் ஒன்று நினைக்கும். அது திமிருத்தனத்துல நினைக்கல, தெய்வம் அதுதான் கரெக்டா நினைக்குது, நம்ம தான் திமிருத்தனத்துல நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தைரியமாக பயணம் செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான வாழ்க்கை நிச்சயமாக பாதுகாக்கப்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் வேலை செய்ய மாட்டேன், வீட்லயே இருந்துப்பேன், கணவனுக்கு வேணுங்கிறத மட்டும் பார்த்துப்பேன், குழந்தைங்களை மட்டும் பார்த்து பண்றதுனாலதான் உங்களுக்கு இந்த பயம் வருது. உழைச்சு கொட்டுறது அவரா இருக்கிறதுனால, இப்ப அவர் போயிட்டதுனால ஏதோ ஒரு விஷயத்துல ஒன்னு இறந்து போயிருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இப்ப உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அந்த இன்செக்யூரிட்டி இப்போ உங்களுக்கு வந்துருச்சு, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு. எப்போ நீங்க உழைக்க தயார் நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ உங்களுக்கு எப்படி பயம் வரும்? இப்போ உங்களுக்கு தேவை சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இருக்கிற இடத்துக்கு, நீங்க தங்குற வீட்டுக்கு வாடகைக்கு உங்களுக்கு என்ன தேவை? பணம் வேணும், அவ்வளவுதானே. ஒன்னு வேலைக்கு போங்க, இல்லை பிசினஸ் பண்ணுங்க. இல்ல தம்பி நான் எப்படி வேலைக்கு போறது, இல்ல தம்பி நான் எங்க பிசினஸ் பண்றேன், நீங்க மாட்டிட்டு தான் முடிக்கணும். ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தனை நீங்க தேடி போறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்னு அவங்கள அடிமையா நடத்துவான், அப்படி இல்லை அப்படின்னா கருணை இல்லாதவர்கள் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழும் போதே உங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டான இன்கம் நீங்க தனியா ரெடி பண்ணிக்கணும். ஆனா இதை ரெடி பண்ணும் போது திமிருத்தனத்துல போயிடக்கூடாது. நீ சம்பாதிக்கிறல, நானும் சம்பாதிக்கிறேன், நானும் பெரிய ஆளுன்ற தன்மைக்கு போகக்கூடாது. எவ்வளோ பெரிய நிலைக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாக நீங்கள் போனாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் இறைவன் கொடுத்தது தான். நான் இன்னும் டவுன் டு எர்த்தாக தான் இருக்கணுன்ற தன்மையோடு நீங்கள் வரும்போது இறைவன் அதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட நீங்கள் வீட்டு கடமைகளை கடந்த நிலையில் நீங்க ஏதோ இன்னைக்கு நிறைய ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. நான் சொல்றேன், டேட்டா என்ட்ரி மாதிரி ஜாப்லாம் சொல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு.
உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ஹாபியோ அந்த ஹாபிக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடியதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். நல்லா வரைகிறீங்கன்னா உங்களோட வரைகிறதை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது. ஆன்லைனை சரியாக பயன்படுத்துங்கள், ஏன்னா ஃபியூச்சர் இஸ் ஆல் அபவுட் ஆன்லைன். ஆஃப்லைனில் ஃபிசிக்கலாக போய் இன்றைக்கி அப்ரோச் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சு. கூகுளில் தட்டுறீங்க நீங்கள் அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே இன்னைக்கு வருது. உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால உங்களது வாழ்க்கை ஆன்லைன் பக்கமாக முடிந்த அளவுக்கு திருப்ப முயற்சி பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு என்ன வருமோ அதை சார்ந்து உங்கள் தொழிலையோ அல்லது வேலையையோ நீங்கள் அமைத்துக் கொள்ளும் போது யாரையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு உயர்ந்த கட்ட நிலைகளை இறைவன் கொடுத்தருள்வார். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.